ஹேர் கட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, பியர்ட் ஷேப்புமே கரெக்டா இல்ல. சரி ஓகே, ஹேர் கட்டே பண்ணிடுறோம்னு நானும் என்னோட தம்பியும் கிளம்பி ஹேர் கட் பண்ண போயிட்டோம். சலூனுக்கு போன உடனே ஃபர்ஸ்ட் என்னோட தம்பிக்கு தான் ஹேர் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அவனுக்கு ஹேர் கட் பண்ணி முடிச்சது, நெக்ஸ்ட் நான் போய் ஹேர் கட் பண்ண உட்காந்துட்டேன். இந்த டைம் ட்ரை பண்ண போற ஹேர் கட் வந்து மிட் ஃபேட் ஹேர் கட் தான். சோ ஸ்டைலிஸ்ட் கிட்ட முன்னாடி எப்படி பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அவரும் ஃபர்ஸ்ட் 0 பாயிண்ட் ட்ரிம்மர் எடுத்து ஃபேட் பண்றதுக்கு லைன் போட்டாரு. லைன் போட்டதுக்கு அப்புறம் கரெக்டா அந்த லைன்லயே பெர்ஃபெக்ட்டா 0 கட் பண்ணிட்டாரு. அதே மாதிரி ரெண்டு சைடுல 0 கட் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் பேக் சைடுல வி ஷேப் வர மாதிரி கேட்டிருந்தேன், அதையும் பெர்ஃபெக்ட்டா ட்ரிம்மர் வச்சு வி ஷேப்ல கொண்டு வந்துட்டாரு. இந்த டைம் டாப்ல ரொம்ப ஷார்ட்டா ஹேர் கட் பண்ணாம எட்ஜஸ் மட்டும் கட் பண்ண சொல்லிட்டேன். நம்ம ஸ்டைலிஸ்ட் பக்காவா நம்ம சொன்ன மாதிரி ஹேர் கட் பண்ணிட்டு பக்காவா ஹேர் ட்ரையும் பண்ணிட்டு ஃபைனலா என்னோட ஃபேவரட் ஷேப்ல பியர்ட் ஷேப் பண்ண சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் 0 ட்ரிம்மர் வச்சு நான் சொன்ன மாதிரி பெர்ஃபெக்ட்டா ஷேப் பண்ணிட்டு ஃபினிஷிங் நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக ரேசர் வச்சு லாஸ்டா ஷேப் பண்ணாரு. லாஸ்டா 1 ஹவருக்கு அப்புறம் ஹேர் கட் எல்லாம் முடிச்சிட்டு ஃபைனல் லுக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல்ல ஃபேட் அண்ட் பியர்ட் ஷேப் எல்லாம் பர்ஃபெக்டா வந்துருந்துச்சு. இந்த ஹேர் கட் அண்ட் பியர்ட் ஷேப் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்